SRM Institute of Science and Technology, Ramapuram, BSc Visual Communication, avail attractive scholarships. India's number one dealer, Vasant & Co, RD special discount sale up to 50%. ரஜினி சார் வந்து படம் பண்ணுறது, பாஷா படம் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணார். அது ஏற்கனவே படம் பண்ணுற லெவலில் இருந்தது. அது ஏன்னா அது வந்து அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. பாஷா படம் பண்ணுறதுக்கு அவர் கூப்பிட்டுருந்தார். ஓகே, பாஷா இயக்கம் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதுக்கு. அது ஏன்னோ ஒரு சின்ன, அது என்ன பிரச்சனை, அது சில பிரச்சனைகள் அதில் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அது தவிர வந்து கார்த்திகோட ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம், அது வந்து என்னால் செட் ஆகலை. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, என் திரைப்படங்கள் வந்து பலரை வந்து பயமுறுத்தி வச்சிருச்சு. என்னோடது வந்து ஒரு ப்ராஜெக்டு, ப்ராஜெக்ட்னா ஒரு படம் இல்லை, அதில் வந்து அவங்க ஃபிட்டின் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க, இல்லை நான் வந்து அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற்ற முடியாது. மக்களாட்சி வந்து ரஜினி சார் தான் அந்த கதையை சொன்னோம். ரஜினி சார் தான் வந்து ஒரு படம், அப்போ அவர் சொன்னார் வந்து இல்லை செல்வமணி, இது வந்து ஓவர் பாலிட்டிக்ஸாக இருக்கே அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த பாஷாவுக்காக சொன்னேன், அதில் மிஸ் ஆகிட்டதால தான் இதை சொன்னவருக்கு. ஆனால் மக்களாட்சி படம் பார்த்துட்டு சொன்னார் செல்வமணி, நான் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன், இந்த படம் நான் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னார். அதுதான் என்னோட அந்த நேரத்து வெற்றி. கேப்டன் பிரபாவன் பார்த்துட்டு அந்த படம் பண்ணணும் வந்து டைரக்டரோட படம் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கேப்டன் பிரபாவன் விஜயகாந்த் இருந்தால் தான் பண்ண முடியும். 90 நாள் வந்து அவர் வந்து உட்காந்துருப்பார், காலைல 9 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் இருப்பார். எப்போ எது ஒன்றாலும் பண்ண ஒரு தடவை. அப்போ இந்த மாதிரி எந்த வசதியுமே கிடையாது. இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்கல எந்த டெக்னிக்கல் இதுவும் கிடையாது, ஒன்லி எல்லாமே வந்து ரியலாக நடத்தி காமிக்கணும். அப்போ வந்து அவர் மேலேருந்து வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டு, அப்போது அந்த பழைய சிஸ்டமில் ஒரு ரோப் கட்டி அதில் வந்து வர மாதிரி, அது வரும்போது அந்த ரோப் தேஞ்சு அது அருந்து கீழே விழுந்துட்டார். அழுந்தனா ஒரு 15 அடிவாக எடுத்து கீழே விழுறாரு. விழும்போது கீழே ஒரு கல் இருக்குது, அதில் வந்து விழுறாரு. நேராக இங்கே வந்து அடிச்சிடுச்சு. அடித்த உடனே அவரோட எழுந்து நிற்க முடியல. அப்புறம் டக்குன்னு அவர் எழுந்து நின்னார். எழுந்து நின்று அப்படியே கைப்பற்றி நின்றுட்டார். சொல்ல முடியும், என்னால் நிற்க முடியல. ஆனால் நான் இப்போ நிற்க முடியலன்னு சொன்னால் எல்லோரும் பயப்படுவாங்க, மாஸ்டர் அப்புறம் இது மாதிரி ஷார்ட் எடுக்க மாட்டார், அதனால் நீயே எனக்கு பிரேக் கொடுன்னாரு. அப்புறம் நான் ஒரு க்ளோஸ் அப் மட்டும் எடுனார். அப்படியே நின்று ஒரு க்ளோஸ் அப் பண்ணி எடுத்துகிட்டு, சார் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஷார்ட் இல்லை சார், நான் வேறு ஷார்ட் எடுக்கிறேன். அப்போ மாஸ்டர் திட்டார், இல்லை சொல்லுமே எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோனை முடிச்சுட்டு போடணும். இல்லை மாஸ்டர் எனக்கு டைலாக் இருக்குது, அதை முடிச்சிடணும், இல்லாட்டி அப்புறம் எடுங்க, நீங்கள் சார் நீங்கள் போங்க சார் அப்படி நானாக வெக்கேட் பண்ணுற மாதிரி. இது வந்து மற்ற ஹீரோஸ் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு படத்தில் தமிழ் தெலுங்கு நடிக்க, தமிழில் வந்து ராதாரவி, தெலுங்கில் வந்து மோகன் பாபு. அப்போ கடலுக்குள்ளே ஒரு ஃபைட் எடுக்கும். அப்போ வந்து 4 கட்டுமரம் 2 போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோம். மோகன் பாபு அதில் வந்தார். வந்தார் இப்போது இங்கேருந்து ஷார்ட் வச்சாச்சு, இப்போ அங்கே ஷார்ட் சொல்லணும். எப்படி போகிறது, இங்கேருந்து போட்டை வந்து பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகும், வந்து போட்லேருந்து கட்டுமரம் ஏறுங்க அது ஆடினே இருக்கும், ஏற முடியாது. நான் என்ன பண்ண, டக்குன்னு அதை குதித்து நேராக அடுத்த கட்டுமரத்தில் ஏறிட்டு அங்கே கேமரா ஷார்ட் சொல்லிட்டு அங்கேருந்து குதித்து இங்கே வந்து இந்த ஷார்ட் ரெடி பண்ணி அது எடுத்து அப்போ வந்து அவர் சொன்னார், செல்வமணி எனக்கு கொஞ்சம் இது வயிறு கிடைக்குது, நான் கடைக்கு போகணும் சார், லஞ்சுக்கு போகலாம் சார் அப்படின்னு. ஒன்று லஞ்சுக்கு வந்தார். வந்து நர்சா ரெட்டின்னு வந்து அவர் ப்ரொடியூசரு, அவர் சொன்ன வார்த்தை மிக மோசமான வார்த்தை. அந்த விக்கத்துக்கு அவர் மூஞ்சில் விட்டு, ஏய் மீன் டைரக்டாட என்னடா இங்கே குதிக்கிறான், அங்கே போனேன் அங்கே போயிட்டான், நான் கொடுக்கத்தான் நான் வல்ல காத்துறான், ஒரே நாள் போயிட்டார். உண்மையிலே வந்து சார் நீங்க ஒரு லெஜண்ட் சார். அதாவது விஜயகாந்த் சார் வந்து ஒரு பெரிய அசெட்டா இருந்திருக்காரு. விஜயகாந்த் தான் என்னோட, உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாவுக்கே எல்லா இயக்குநருக்குமே. விஜயகாந்த் சார் எப்படின்னா, அவர் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ டைரக்டர் என்ன சொல்றாரு அது பண்ணுவார், அவ்வளவுதான். அவர் ஒரு தடவை சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாரும், நான் எதுவுமே கேட்கல. அவங்க போய் இந்த பையன் என்ன எல்லாத்துக்கும் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு அவர் சொன்னேன். அப்படியா அவர் நேரம் என்கிட்ட வந்தார், சொல்லமணி எனக்கு வந்து 9 படம் ஃப்ளாப் ஆல்ரெடி, இன்னும் 6 படம் என் கையில் இருக்குது. இந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் இன்னொரு படம் எனக்கு இருக்குது, ஆனால் உனக்கு இந்த படம் ஃப்ளாப்னால் உன் வாழ்க்கை எத்தனை முடிஞ்சிடும். அதனால் வந்து மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு கேட்கக்கூடாதுன்னு இருக்காது, ஆனால் உனக்கு எது படுத்தோ அதை எடு அப்படின்னு. அவ்வளோதான். அன்றைக்கி நீங்கள் படம் எடுக்கும்போது ஈழத்தை பற்றின ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வருது, எடுக்க முடியாமல் போகுது. ஆனால் இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால
என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் மீறி அந்த படங்கள் வந்துடுது. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஈழ பிரச்சனையை பற்றி ஒரு படம் எடுப்பீங்களா? நிச்சயம் 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 இருக்கா, ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? மிகப்பெரிய ஐடியா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து இப்போது படைப்பாளிகளுக்கு கூட வந்து ஒரு வேண்டுகோள் என்னென்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திரைப்படம் வந்து, அதுபோல் ஈழத்தில் இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, 1000 திரைப்படங்கள் பண்ணலாம், 1000 திரைப்படம் பண்ணலாம். ஒரு ஒரு இயக்குனர் ஒரு ஒரு விஷயத்தை திரைப்படம் பண்ணலாம். அவ்வளோ சோகங்கள், அவ்வளோ வீரம், அவ்வளோ சாதனைகள், அவ்வளோ துயரங்கள், அவ்வளோ அழிவு, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கணும் அது மாதிரியான இதுவும் இருக்குது. சார், அதாவது இந்த கோவிட் வந்து ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம ஃபெப்சி ஒர்க்கர்ஸை, நம்ம சினிமா ஒர்க்கர்ஸை வந்து நிறையவே பாதிச்சிருக்கு. ஓகே, என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் நடந்திருக்கு நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு? திரைப்படத்துறை வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் இல்லாத ஒரு பட்டியலில் இருக்குது. அது வெளியேந்து பார்க்கும்போது அத்தியாவசியம் இல்லைன்னு தோணும். ஆனால் இந்த கோவிட் வந்த பிறகு நான் எப்படி உணர்ந்தேன்னா, திரைப்படத்துறை வந்து மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன்னா கோவிடு காலகட்டம் இல்லை கோவிட் சூழ்நிலை வந்து ஜெயில் மாதிரி வீட்லேயே முடங்கிட்டாங்க, வீடே ஜெயிலில் அடிச்சு. அப்போ வந்து டிவி மட்டும் இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடும், நிறைய பேர் வந்து மென்டலாக இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய மனக்கவலைகளை, அவங்களோட இறுக்கத்தை தளர்த்தி ஒரு நார்மலாக இருக்க வைக்கிறது முதல் காரணம் வந்து தொலைக்காட்சி, அதில் திரைப்பட தொலைக்காட்சி வழியாக திரைப்படத்துறை. ஆனால் திரைப்படத்துறை இந்த கோவிடில் வந்து 100% வந்து பாதிக்கும். திரைப்படத்துறையில் இருக்கிற எங்களுடைய அமைப்பு வந்து என்னென்னா, இவங்க வாழ்க்கை எப்படின்னா அன்னைக்கு வேலை செஞ்சால் தான் அன்றைக்கி வாழ முடியும். இந்த காலகட்டத்தில் நான் வந்து அமைப்புக்கு தலைவராக இருக்கும்போது நான் வந்து ஏறக்குறைய எல்லார்ட்டையும் பிச்சை எடுக்காத குறை தான், எல்லார்ட்டும் வந்து எல்லாரையும் அன்றைக்கி நேரடியாகவோ இல்லை வந்து அவர் மேனேஜர் மூலமாகவோ இல்லை வந்து ஊடகங்கள் மூலமாகவோ எப்படியோ அவங்கள அணுகி, போன ஃபஸ்ட் லாக்டவுன் வரும்போது ஒரு மிகப்பெரிய உதவி எல்லோரும் பண்ணாங்க. அப்போ ஒரு 4-5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இது கிடச்சிது. அப்போ வந்து ஈவன் அமிதாப் பச்சன் சார் மூலமாக கூட வந்து சோனி வந்து ஒரு 15,000 பேருக்கு ஒரு மந்த்து இது கொடுத்துருந்தாங்க, உணவு பொருட்கள் கொடுத்துருந்தாங்க. அதனால் கொஞ்சம் அதை வந்து ஒரு நாங்கள் வந்து அதை காப்பாற்றணும், அதில் கொஞ்சம் பேர் காப்பாற்றணும்னா பசி இல்லாமல் காப்பாற்றணும், அதுதான் அந்த நேரத்தில் எங்களால் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, செகண்ட் வரும்போது எல்லாருக்குமே கொடுத்துட்டோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு, ஆல்ரெடி நம்ம கூட பண்ணிட்டோம்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு. நானும் ரெண்டாவது ஒரு போய் கேட்குறது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து இப்போ அஜித் சார் வந்து ஒரு 10 lakhs கொடுத்தாரு, அப்புறம் வந்து சத்யராஜ் சார் கொடுத்தாரு, அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் கொடுத்தாங்க, அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், இது மாதிரி ரொம்ப ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 20 lakhs 22 lakhs அது மாதிரி தான் வந்து. இதை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. 20,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போகணுன்னா 25 லட்சம் வேணும். அப்போ அது கூட எங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது தான் மணிரத்னம் சார் மூலமாக எங்களுக்கு நவரசா கான்செப்ட் வந்து அவங்க சார் சொன்னார். அது உண்மையிலேயே திரைப்பட தொழிலாளருக்கு ஒரு வரப்பிரசாதம். மணிரத்னம் சாரும் ஜெயேந்திரரும் திரைப்பட தொழிலாளர் ஒரு கடவுள் மாதிரி தான் இப்போ என்னை பொறுத்தவரைக்கும். போன லாக்டவுனில் எல்லோரும் செஞ்ச உதவியை இப்போது தனிப்பட்ட ஒருத்தராக மணிரத்னம் சார் வந்து அதை வந்து ஜெயேந்திரர் அவங்க கூட சேர்ந்து பண்ணதுங்கிறது வந்து உண்மையிலேயே எனக்கு கடவுள் மாதிரி தான் தெரிகிறார் மணிரத்னம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த 10 கோடி ரூபாய் அது பிரித்து 1500 ரூபாய் வந்து எல்லா உணவுக்கும் அந்த மாதம் வந்து அதுவும் ஒன்லி ப்ரொவிஷன் தான் வாங்கணும். அதை செக் பண்ணி எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ப்ரொவிஷன்ஸ்லாம் வேறு ஏதாவது யூஸ் பண்ணினா உங்கள் கார்டு டிக்ளைன் ஆகிடும். ரிலையன்ஸ் ஸ்டோரில் வந்து லிங்க் பண்ணி கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும். இப்போ ஏன்னா இப்போ லாக்டவுன் கொடுத்தாலும் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்காங்க, அங்கேருந்து யாரும் வர முடியாது. அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிங்க. ஆனால் அது வந்து ஸ்வைப் பண்ணுறது வந்து உணவுப் பொருட்கள் வாங்குகிற ப்ரொவிஷன் ஸ்டோரில் தான் இருக்கணும். வேறு இடத்துல ஸ்வைப் பண்ணால் அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு கட் ஆகிடும். மணிரத்னம் இஸ் கிரேட் டைரக்டராக வந்து அவர் கிரேட்டஸ்ட் அது வேறு வச்சு முடியும். ஆனால் மனிதராக கூட என்னை பொறுத்த வரைக்கும் மணி சார் வந்து தி கிரேட். நான் கூட அவருக்கு சொன்னேன், சார் வந்து இதை வந்து நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும் சார்னா, ஐயோ வேணாம் செல்வமணின்ட்டார். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு சிறந்த நண்பர். சொன்னால் ஐயோ வேணாம் செல்வமணி ஏதோ பப்ளிசிட்டிக்காக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னாரு. சரி, இப்போ வந்து அதாவது சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 2021, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு, இன்றைக்குமே சென்சார் போர்டு இருக்குது. சென்சார் போர்டில் வந்து அதாவது வந்து சில படங்கள்லாம் கஷ்டங்கள் சந்திச்சிச்சு. அந்த நம்ம படம் குற்றப்பத்திரிகை அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு படம். அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி சினிமாட்டோகிராஃபி பில் 2021 அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றியான ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் கேள்விப்படுறதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இது சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து இப்போது நாங்கள் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம், அது வந்து பாதிக்கப்படுவோம். அப்போ வந்து
இப்போ தமிழ்நாடு பாஜக கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்க திரு அண்ணாமலை வந்து எங்களுக்கு ஒரு நோட் அமைச்சிருந்தார், ஒரு கடிதம் அமைச்சிருந்தார். அதில் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி அது வந்து இருக்காது, உங்கள் கருத்து சுதந்திரமோ தொழில் சுதந்திரமோ அது பாதிக்கப்படுற மாதிரி இந்த சட்டம் வராது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன இது மேம்படுத்துறதுக்கான இது தான் இருக்குமே தவிர அது பாதிக்கிற மாதிரி விஷயம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்போ அந்த வரைவு வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், அதை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பற்றி தெரியாமல் வந்து அது எது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியாமல் வந்து, ஆனால் அதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கேள்விப்பட்டோம், அதுதான் வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். அது என்னென்னா, சென்சார் கொடுத்த பிறகு அதை ரிவோக் பண்ணக்கூடாது. முன்னாடி எப்படி சாஜி சங்கங்கள் வந்து சினிமாவை வந்து கொஞ்சம் வந்து பாதிக்கிச்சுதோ, அது மாதிரி இன்றைக்கி தனிப்பட்ட ஆட்கள் வந்து பாதிக்க வருவாங்க, எல்லா அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க பாதிக்க போடுவாங்க. இது ஒரு ஏன்னா அபாயம், இது ஒரு மாஃபியா ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னா, அதுபோல் இருந்தால் அரசுக்கு எதிரான ஏதாவது கருத்து இருந்தால் அரசு ஒரு ஆளை வச்சு நீ எதாவது பண்ணுன்னு வாங்க, உடனே அவங்க ஒரு போராட்டம் பண்ணும், உடனே ரிவோக் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நல்ல கருத்துக்களோ இல்லை தர்க்க ரீதியான இல்லை விமர்சன ரீதியான இதோ படைப்புகளோ வர முடியாமல் போயிடும். இப்போ இருக்கிற இப்போ அரசு இப்போ ஆட்சியில் இருக்கும்போது அது நல்லா இருக்கலாம், ஆனால் எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், உங்கள் கருத்தையே உங்களால் சொல்ல முடியாது. இப்போது இந்த திரைப்படத்துறை வந்து சுதந்திரமாக தன்னோட கருத்துக்களை வெளியிடுறதுக்கான உரிமைப்பற்ற அமைப்பாக இருக்கும். இந்த சென்சார் பண்ணுற அதிகாரம் ஒரு அமைப்பு, அதாவது அரசு சாராத ஒரு அமைப்போடு இருக்கும். அரசோட நேரடி கண்ட்ரோலில் வந்துடுச்சுன்னா அது மாதிரி வந்து, இல்லை அரசுக்கு ஆதரவு பெற்ற ஒரு குழு கூட போயிடுச்சுன்னா சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியாது. அது மாதிரி மட்டும் வரக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு வேண்டுகோள் கடிதமாக கொடுத்துருக்கோம் சார். அதாவது வந்து இப்போ மணி சார் வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணிட்டார், இந்த மாதிரி வந்து ஒரு கார் ஒரு ஒரு வழியை காமிச்சிட்டாரு, ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டார். இப்போ அடுத்த ஒரு டைரக்டர் பண்ணணும்னாலும் திரும்பி புதுசாக கார்டு கொடுக்கணுன்றதுலாம் இல்லை, கார்டு ஆல்ரெடி இருக்கு. அதுக்கு அது வந்து இவங்க பூமிகா ட்ரஸ்ட் மூலம் தான் அந்த கார்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்களே சொல்லி இதை அப்படியே வந்து அதில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணி பேங்க் அதே கார்டை கூட நம்ம வந்து அது ஒரு கேனல் வெட்டி வச்சிருக்காங்க, அதே கேனல் கூட அடுத்த தண்ணி பாய்ச்சலாம், தண்ணி பாய்ச்சலாம், அதனால இன்னொரு கேனல் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து தியேட்டர்ஸ் இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, அடுத்து எப்போ தியேட்டர்ஸ் திறக்கும், அதுக்குண்டான என்ன பணிகள் வந்து நம்ம ஃபெப்சிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அரசாங்கத்துக்கிட்ட முதல்வரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம், ஆனால் அவர் வந்து ஒரு ரீசனபிளாக சொன்னார், இப்போ வந்து உயிர் ரொம்ப முக்கியம், இது தியேட்டர் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, ஓப்பன் தியேட்டர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி, இப்போ எல்லாம் வந்து மாலில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷனில் இருக்குது, அதனால் வந்து ஒரு க்ளோஸ் இதில் வந்து ஏர் கண்டிஷனில் இருக்கும்போது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் தயவுசெய்து இப்போ வந்து இந்த செகண்ட் வேவ் வருதா தேர்ட் வேவ் வருதான் முதல்ல வந்து இதுவாகட்டும், மறுபடியும் திறந்து மறுபடியும் மூடி அப்படி இது பண்ண வேண்டாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுலேயே எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் இருக்கா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தருக்காக நம்மளுடைய இதுக்காக அது மற்ற ஒரு இந்த சமூகத்துக்கு இது வர மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது, நாங்களும் எங்களுடைய ஆயிரம் சிரமங்கள் இருந்தாலும் அதை வந்து அதை தாங்கிக்கிட்டு அவர்கிட்ட சொன்னோம், சரி சார் நீங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ, ஆனால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து திரைப்பட நல வாரியம் இருக்குது, அந்த வாரியம் மூலம் தொழிலாளர் இருக்குது, இப்போ குடும்பாட்டத்தாரர்களுக்கு ஒரு 4000 ரூபா கொடுத்தீங்க, அது மாதிரி எங்களுக்கும் இதை கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அது கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அது பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃபெப்சியோட பிரசிடெண்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப பணிகள் இருக்குது நிறைய. இப்போ வந்து கடந்த 2-3 மாதங்களாகவே வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதே ஒரு பெரிய பணி, அந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம்னால தான் வந்து நீங்கள் திரும்பி படம் இயக்கலையா? நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத விட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின் தான் என்னுடைய திரைப்படங்கள் வந்து, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. எல்லோரும் மாதிரி என்னால் வந்து திரைப்படங்கள் உருவாக்க முடியாது, நான் நினைக்கிற படங்கள் தான் எடுக்கணும், அதுதான் என்னால் பண்ண முடியும். நான் நினச்சாலும் வேறு மாதிரி படம் என்னால் பண்ண முடியாது, ஒரு பொழுதுபோக்கு படமோ அதுபோல் என்னால் பண்ண முடியாது. ஒரு அதில் ஒரு ஒரு 4 சாங்கு ஒரு காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் அது மாதிரி ஒரு பண்ண முடியாது, கொஞ்சம் அந்த என்னோடய ஸ்டைலுக்கு அது இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ அதுக்கு என்னால் வந்து அடாப்ட் ஆக முடியல, அது ஒரு விஷயம். அப்புறம் ஜனங்கள் கூட வந்து என்னென்னா அவங்க ஒரு இயந்திரமாக ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு சமூகமே வேறு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஹெவியான ஒரு விஷயமோ அதுவும் அவங்களால அது வந்து அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய இதுவும் இல்லை. அப்புறம் சேனல்ஸ் வந்த பிறகு வந்து திரையரங்கு வர்றவங்க யாரும் பொறுப்பில்லாத ஒரு சமூகம் இருக்குது, ஒரு யூத்து ஒரு என்ஜாய் பண்ணணும், அதுதான் அதில் வந்து நீ கதை சொல்கிறது என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாத இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அப்போது எந்த ஆடியன்ஸ் படம் பார்க்க வர்றாங்களோ அது அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது.
அதை சரி பண்ணணும். அது கொஞ்சம் இப்போ தான் மாறி அந்த சிஸ்டம் வந்து ஒரு கான்டெம்பரரி படங்களோ இல்லை வந்து சோஷியலைஸ் பண்ணுற படங்களோ மறுபடியும் மற்றவங்க படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க படம் பண்ணுறது ஒரு டைரக்ட் பண்ணுற மாதிரி, நான் படம் பண்ணுறது ஒரு வார் பண்ணுற மாதிரி, ஒரு போர் போகிற மாதிரி தான் நான் போகணும். அப்போது நான் ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்தேன்னா இல்லை வந்து ஒரு படத்தை ஆரம்பித்தேன்னா அது முடிக்கிற வரைக்கும் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. யார் ஆட்சியில் இருக்காங்க, மழை பெஞ்சுதா, இல்லை என்னோடய உறவினர்கள் யார் யார் இருக்காங்க, யார் யார் இறந்துட்டாங்க கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் அதுலேயே தான் இருப்பேன், ஒரு தவம் மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ அதாவது வந்து இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து இந்த பேன் இண்டியன் ஃபிலிம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும் இல்லை பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதாவது வந்து மொதல் படம் பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் படம் பண்ணும், தமிழை தாண்டி வேற்று மாநிலங்களில் தமிழர்கள் இருந்தால் அந்த படங்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் படம் பண்ணால் அது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக போகலாம், இல்லை ஓடிடியில் கொடுத்தா சப்டைட்டில் வச்சு உலகத்தில் இருக்க எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, நம்ம எப்படி ஆங்கில படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி பார்க்க. இப்போ வந்து சினிமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்கள் இருந்தப்போ? இப்போ இது வந்து இணையம் வந்த பிறகு, குறிப்பாக ஓடிடி வந்த பிறகு, படைப்புக்கு மொழி அவசியம் இல்லாமல் ஆயிடுச்சு. மொழி அவசியம், ஆனால் இப்போ முன்னாடி நாம் வந்து ஒரு டிவிடி வாங்கி கொரியன் ஃபிலிம்ஸ் இப்போ வாங்கி சிடிலேயோ டிவிடிலேயோ பார்த்துருந்தோம். இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து டைரெக்டாகவே அவங்க இப்போ அவங்க வந்து ஓடிடியில் இருந்தால் ஓடிடியில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், யாரையும் பார்க்க முடியாது. அப்போது வித் என்ன அதுலேயே வந்து என்ன லாங்குவேஜ், இப்போது தமிழ் மொழியும் அதில் வந்துடுச்சு, வேறு குறைய வந்து 12 லாங்குவேஜில் வந்து அவங்க நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம் படம் பார்க்கும்போது. அப்போது இது வந்து சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சினிமாவுக்கு சினிமா வந்து அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அது நிச்சயமாக அடுத்த வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு திரைப்படம். அதனால் வந்து சரியான திரைப்படங்களை உருவாக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அந்த திரைப்படங்களும் சரியான திரைப்படங்களாக உருவாக்கணும். சூப்பர் சூப்பர், அருமையான பதில் சொன்னீங்க சார். அதாவது எந்த ஒரு புது விஷயத்தையுமே வந்து இல்லை இது வேணாம் இது வந்து ஆபத்து அப்படின்னு நமத்து வைக்காமல் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடத்தியிருக்கு, அது ஒரு சினிமாவுக்கு வந்து இன்னும் ஒரு வரப்பிரசாதமாக தான் சேர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு அருமையாக சொன்னீங்க. தாரா, பிஹைண்ட் வுட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் உண்டோ? பிஹைண்ட் வுட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது, பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. மூவி சேலஞ்சா? அப்படினா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலயா? ஆமாடா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல. சரி, அப்படி எடுத்துடா. எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. First price 10 lakhs, second price 5 lakhs, third price 3 lakhs. Wow! இது மட்டும் இல்ல, இத தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படினு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 lakhs கேஷ் கொடுக்கறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? எஸ், 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்பறியா? எடுக்குறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு இத பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. SRM Institute of Science and Technology, Ramapuram, BSc Visual Communication, avail attractive scholarships. India's number one dealer, Vasanthan Co., RD special discount sale up to 50%.